Hi friends and viewers, welcome to Bal Nachi's YouTube channel. I'm Chef Nachi. I'm going to show you a super meen kulambu. Varutharacha meen kulambu. பக்காவான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு குழம்பு மசாலாவை முதல்ல வறுத்து அப்புறம் அரைச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டு நம்ம மீனை போட்டு குக் பண்ண போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும், பயங்கர ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ஃபிஷ் கறி. ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு பாவல் மீன் வச்சு பண்ண போறேன். வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாவல் மீன் இது. அதுல நான் வந்து டைம் கன்சியூமிங்காக முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் லெமன் ஜூஸ் லேசாக ரப் பண்ணி அதை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மஞ்சத்தூள் உப்பு லெமன் ஜூஸ் போட்டு நல்லா பெரட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும், உப்பு சார்ந்துடும் மீனில். ஸோ அதனால் நான் முன்னாடியே அதை பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை மசாலாவை எப்படி வறுத்தரைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இதில் மெயினாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கோகோனட் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நீங்கள் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், மீன் குழம்புக்கு ரொம்ப லைக் பர்ஃபெக்டாக இருக்கும்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெயும் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பை பொறுத்த வரையும். ஸோ அது தப்பு இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான மசாலாஸை முதல்ல சேர்த்துட்றேன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். மல்லி, எப்பயுமே மீன் குழம்புக்கு மல்லி ஜாஸ்தி இருக்கணும். அது நீங்கள் பவுடராக சேர்த்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரி ஹோல் மல்லியாக சேர்த்தாலும் சரி. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். தென் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். வறுவடை ஆரம்பிச்சிருச்சு, வாசம் இப்போவே இந்த மல்லி சீரகம் சேர்ந்து வதங்கையில் சூப்பர் வாசம் இருக்கும், அதுவும் தேங்காய் அன்னைக்கு. இப்போ வந்து நான் 7 to 8 வரமிளகாய் வச்சுருக்கேன். நம்ம சேர்க்கும் போது பவுடரை கம்மி பண்ணிக்கணும், வறுத்தது ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அதனால் காரத்துக்கு நான் 8 வச்சுருக்கிறேன், நீங்கள் தேவையானதை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 8 வரமிளகாய், நீங்கள் குண்டு மிளகாய் போட்டாலும் சரி, அல்லது இந்த நீல மிளகாய் போட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதோட இப்போ கருவேப்பிலை நான் 2 ஸ்ப்ரிக் பெரிய ஸ்ப்ரிக் எடுத்திருக்கேன், ஆல்மோஸ்ட் 20 இலை. அதில் முதல்ல ஒரு பாதியை இதில் சேர்த்துருவோம், மிச்ச பாதியை நம்ம வந்து டெம்பரிங் அதாவது தாளிக்கும் போது சேர்க்கணும். தென் இப்போது முக்கியமான ஸ்டெப்பு, சின்ன வெங்காயம் 12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன். 10 to 12 வெள்ளைப்பூடு எடுத்துருக்கிறேன். தென் இஞ்சி 1/2 இன்ச்க்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒன்று ஒன்றா இதோட சேர்த்துடலாம். எப்பயுமே நமக்கு சின்ன வெங்காயம்னா ஃபிஷ் கறிக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டை தரும், அதனால் இதையும் இதோட சேர்த்துருவோம். இஞ்சியும் சேர்த்துறேன். ராக் சால்ட் அதாவது கல்லுப்பு அதை சேர்க்குறேன். நீங்கள் சாதாரண உப்பு இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. லேசாக வதங்கிருட்டோம். இதுக்கு அடுத்தாப்புல நம்ம தக்காளியும் இதோடையே சேர்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட்டு நமக்கு வெங்காயம் வதங்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதில் தக்காளி சேர்க்குறேன். நம்ம 10 to 12 சின்ன வெங்காயத்துக்கு நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், ரஃபாக வெட்டினது. இதை நல்லா நம்ம வதக்க போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை, ரொம்ப பொடியாக நறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை நல்லா இந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வர்ற அளவுக்கு நம்ம இதிலையே வதக்க போகிறோம். யூஸ்வலாக வந்து மீன் குழம்புல என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் புளி உப்பெல்லாம் தனியாக கரைச்சி வச்சு அதுக்கப்புறம் இதை வதக்கி அதை கரைச்சதெல்லாம் நம்ம ஊற்றுவோம். மசாலாவுக்கு நம்ம பவுடராக சேர்ப்போம். ஆனால் நம்ம இதில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் ஒன்றா நம்ம லைக் ஆயிலேயே வதக்கிட்டு புளியையும் இதிலே வச்சு வதக்கி அதுக்கப்புறம் இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு அப்புறம் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ அது நம்ம ரெகுலராக வைக்கிற மீன் குழம்போட இது இன்னமும் வாசத்துலேயும் சரி ருசியிலையும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இதோட நமக்கு சேர்க்க வேண்டிய 1 லெமன் சைஸுக்கு உள்ள புளி, இதை நான் தண்ணியிலலாம் ஊற வைக்கலை, ஜஸ்ட் அப்படியே எடுத்திருக்கேன். இதையும் இதோட பிச்சு அங்கங்கே போட்டு சேர்த்து வதக்கிடலாம். இதையும் நம்ம புளி சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா நம்ம ஆல்ரெடி மல்லி தென் மிளகாலாம் போதுமான அளவு ஓரளவு வச்சாச்சு. இப்போ மஞ்சத்தூள் நான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். யூஸ்வலாக குழம்புக்கு நம்ம வெறும் பவுடராகவே நிறையா சேர்ப்போம், ஆனால் நம்ம முழுசாக நம்ம எல்லாம் வச்சிட்டனால பவுடரை கம்மி பண்ணிடலாம், இல்லைனா காரம் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ இப்போ நல்லா இந்த தக்காளி வதங்கி ஜூஸ் எல்லாம் வெளியில் வர்ற அளவுக்கு வதங்கிரட்டும். ஒரு 10 நிமிஷமாவது வதக்கணும். சூப்பராக நம்மளுடைய தக்காளி வதங்கிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்குறேன். 1/4 முடிக்கு கொஞ்சம் நிறையா, 1/2 முடிக்கு கொஞ்சம் கம்மியாக 5 டேபிள் ஸ்பூன் வரும். இதையும் நம்ம இதோடய சேர்த்துடலாம்.
தேங்காயும் நல்லா வதங்கிடட்டும். இன்னொரு ஒரு 3 to 4 minutes வதக்கிட்டு இதை ஆற விட்டுட்டு அரைக்க போகிறோம். அருமையாக நம்மளுடைய வறுத்தரைச்ச ஃபிஷ் கறிக்கு உள்ள மசாலாஸை நல்லா வறுத்தாச்சு. இப்போ அரைக்கிறது மட்டும்தான் பாக்கி. கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்குவோம். அப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். சூப்பராக நம்மளுடைய அந்த வறுத்தரைச்ச பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அருமையான வாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை அரைச்சி முடித்தோடனேயே நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். நான் ஒரு பக்கம் நம்மளுடைய மண்பானையை ஹீட் பண்ணிட்டேன். இப்போது ஃபிஷ் கறிக்கு தாளி போட போகிறோம். நம்ம தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எதுனாலும் விட்டுக்குங்க. ஒரு 3 spoon மறுபடியும் விட்டுறலாம். ஸோ இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. தாளிப்பு போடுறேன். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் 1/2 teaspoon. தென் முக்கியமானது வெந்தயம். எந்த ஒரு புளிக்குழம்பு நம்ம வச்சாலுமே அதில் வெந்தயம் சேர்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ வெந்தயம் 2 pinch சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துடலாம். நம்ம வறுத்தரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வச்சிட்டோம். ஸோ இதுக்கு ஜஸ்ட் இந்த மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வெங்காயம் சேர்க்குறோம். இது ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணுது. இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்தரைச்ச மசாலாயை இதோட சேர்த்துடலாம். நம்மளுடைய வெங்காயம் சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ அந்த தேங்காய் எண்ணெயில் வதங்கும்போது இது ஒரு அருமையான ஃப்ளேவர். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு நம்ம மீன் குழம்புக்கு ஓரளவுக்கு ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு கொதி விட்டுருவோம். ஸோ இந்த மசாலா வறுத்து அரைச்சது வந்து ரா ஃப்ளேவர் எதுவும் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக போயிடும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ நல்லா எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். மறக்க வேணாம், நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைக்கும் போதே புளியெல்லாம் இதுக்கு வச்சாச்சு. ஸோ இனிமேல் மேற்கொண்டு நம்ம எந்த புளியும் ஊற்ற போகிறதில்ல, ஜஸ்ட் இனிமேல் தண்ணி மட்டும்தான். இதுக்குள்ளே சேர வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு மீனை தவிர. இப்போது தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிட்டேன். மூடி போட்டுடுறேன். ஒரு கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷமாவது கொதிச்சிடட்டும். திறந்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போவே நமக்கு மீனை போடுறதுக்கு முன்னாடியே மீன் குழம்பு வாசம் வருது. ஓகே, இப்போ நான் மீனை சேர்த்துட்றேன். 5 to 7 நிமிஷம் கொதித்தாலே போதும். மீனை ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இன்னொன்று, சீசனிங், அதாவது நமக்கு தேவையான காரம் புளி உப்பு எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே செக் பண்ணிடுங்க. ஏன்னா மீனை போட்டதுக்கப்புறம் நம்ம கிண்டக்கூடாது. அதுதான் மீன் குழம்புல ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம சேர்க்க வேண்டிய மீன் எல்லாம் அழகாக சேர்த்தாச்சு. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி மூடுறதுக்கு முன்னாடி பெருங்காயம் 1/2 teaspoon தூவிடலாம். தூவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். கரெக்டாக 6 to 7 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் பார்ப்போம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்பா வாசம் என்னை கிள்ளுது, எப்படா சாப்பிடுவேன்ருக்கு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஃபைனலாக கொத்தமல்லி தலை சூப்பராக போட்டுடலாம். மீன் குழம்பு பொறுத்த வரையும் நமக்கு மண்பானையில் வைக்கும் போது அந்த ஹீட்டு அந்த பானையில் இருக்கும். ஸோ அதனால் ஒரு நிமிஷம் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டா இருக்கிற ஹீட்டில் இன்னும் கொஞ்சம் குக் ஆகும், இல்லைனா அப்புறம் பிரேக் ஆகிடும். அதனால் நான் கவனமாக பார்த்துக்கணும். சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. சூப்பரான ஒரு வறுத்தரைச்ச மீன் குழம்பு இன்னைக்கு பார்த்தோம். புளி கரைச்சி ஊற்றி நிறைய ஸ்டைலில் நீங்கள் மீன் குழம்பு இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணியிருக்கீங்க, நமக்கு நிறையா போர் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோட உங்களை அடுத்தடுத்த செஷனில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் பால் நாச்சி. ஸ்டார் குக்கிங் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் அட் ஹோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், பால்ட ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.